குட் மார்னிங் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டிலையே பத்திரமாக இருக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை ரோட் சேஃப்டி மேனர்ஸ் அண்ட் டிராஃபிக் சைன்ஸ். ஸோ நம்ம ரோடில் என்னென்ன பத்திரமாக நம்ம எப்படி போகணும் அண்ட் நம்ம டிராஃபிக் சைன்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மை ரோட் சேஃப்டி மேனர்ஸ், ரோடில் எப்படி போகணும்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாக் ஆன் த ஃபுட் பாத். ஃபுட் பாத்னா நடைபாதைன்னு ஓரத்தில், ரோடுக்கு ஓரத்தில் ஒரு பாதை கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நம்ம நடந்து போகணும். ரோட்டுக்கு நடுவில் நடக்கக்கூடாது, ஏன்னா அங்கே நிறைய வண்டிகள் போயிட்டுருக்கும், அப்படி தானே? ஸோ நம்ம எப்போவுமே எதில் நடக்கணும்? ஃபுட் பாத், நடைபாதையில் தான் நடக்கணும். நெக்ஸ்ட், யூஸ் த ஜீப்ரா கிராசிங் லெவல் டு கிராஸ் த ரோட். சரியா? ஸோ ஜீப்ரா கிராசிங்னா என்ன? இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அதை தான் ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு சைடில் ரோட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகணும்னா எங்கேனாலும் சும்மா கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சிக்னலை பார்த்துட்டு நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். ஸோ யூஸ் த ஜீப்ரா கிராசிங் லெவல் டு கிராஸ் த ரோடு. நெக்ஸ்ட், டு நாட் ப்ளே ஆன் த ரோட் சைட். ஸோ ரோட்லேயோ ரோடுக்கு பக்கத்துலேயோ நம்ம வந்து விளையாடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நம்ம பால்ஸ் இல்லை எதையாவது வச்சு விளையாடும் போது ரோடில் விழுந்துச்சுன்னா நம்ம போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ரோட்டுக்கு பக்கத்தில் விளையாடக்கூடாது, தனியாக ப்ளே கிரவுண்டில் தான் விளையாடணும். ஓகேவா? ஸோ டு நாட் ப்ளே ஆன் த ரோட் சைட். அடுத்தது, ஒபே டிராஃபிக் சைன். டிராஃபிக் சைன்னா என்ன? இந்த மாதிரி நம்மளுக்கு ரோடில் ஒரு சைன் போர்டு மாதிரி இருக்கும், இதில் லைட் எரியும், அப்படி தானே? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன் லைட் வந்து நம்மளுக்கு மாற்றி மாற்றி எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம க்ராஸ் பண்ணணும், இல்லை வண்டி ஓட்டணும். சரியா? ஸோ இதில் ரெட் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா ஸ்டாப்னு அர்த்தம், போகக்கூடாது. ரெட் லைட் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆம்பர், அதாவது எல்லோ, எல்லோ லைட்னா என்ன போடணும், என்ன பண்ணணும்னா, இண்டிகேட்ஸ் யூ டு வெயிட், வெயிட் பண்ணுங்கள், இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். க்ரீன், க்ரீன் வந்து இண்டிகேட்ஸ் யூ டு கோ. ஸோ க்ரீன் சிக்னல் போட்டால் தான் நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிராஃபிக் சைன். இந்த மாதிரி கலர் லைட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெட் மீன்ஸ் ஸ்டாப், எல்லோ மீன்ஸ் வெயிட், க்ரீன் மீன்ஸ் கோ. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ரோட்டில் க்ராஸ் பண்ணி போகணும். சரியா? ஸோ திரும்ப பார்க்கலாமா? மை ரோட் சேஃப்டி மேனர்ஸ் அண்ட் டிராஃபிக் சைன்ஸ். வாக் ஆன் த ஃபுட் பாத், வாக் ஆன் த ஃபுட் பாத். யூஸ் த ஜீப்ரா கிராசிங் டு க்ராஸ் த ரோட். ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணணும். டு நாட் ப்ளே ஆன் த ரோட் சைட், டு நாட் ப்ளே ஆன் த ரோட் சைடு. ஒபே டிராஃபிக் சைன், டிராஃபிக் சைனை ஒபே பண்ணணும். ரெட் மீன்ஸ் ஸ்டாப், எல்லோ மீன்ஸ் வெயிட், க்ரீன் மீன்ஸ் கோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரோட்டில் என்னென்ன சேஃப்டி மேனர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அண்ட் டிராஃபிக் சைன்ஸ், நீங்கள் இதை திரும்ப சொல்லி பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? பை.